IVM. வணக்கங்க, நான் கவிதா பேசுறேன். வெல்கம் டு கதை பாட்காஸ்டின் பொன்னியின் செல்வன். இது எபிசோட் நம்பர் 139. கரிகாலர் வல்லவனை பார்த்து, தம்பி உன்னை சொல்லு, அந்த காட்டு பண்ணி மேல வேலை எரிஞ்சியா இல்ல ஏன் மேலையான்னு கேட்டாரு. வல்லவன் ஆத்திரத்தோட, ஐயா நிஜமாவே நீங்க இந்த கேள்வி என்ன பார்த்து கேக்குறீங்களா? அப்படி சந்தேகம் இருந்தா பன்னிய கொன்னு ஏன் என்ன காப்பாத்துனீங்கன்னு கேட்டான். உடனே கரிகாலர், ஆமாமா, உண்மையில சந்தேகப்படக்கூடாதுதான். நீ மட்டும் அந்த கிளைய ஆட்டி சத்தம் போடலன்னா அந்த பன்னி எனக்கே எம்மனாயிருக்கும். ஆனா நண்பா, நீ வேலை எரியும் போது எனக்கு டவுட் வருது. இப்பெல்லாம் யார பார்த்தாலும் எனக்கு சந்தேகம்தான். அந்த யம என் பின்னாடியே வந்துட்டு இருக்காங்கிற மாதிரியே தோணுது. யமன்தான் இந்த காட்டு பன்னி உருவத்துல வந்ததா நினைச்சேன்னாரு. அப்ப அந்த யமன் கதை முடிஞ்சிச்சு. இனிமே என்ன கவலை, கந்தமாறனோட பெட் கட்டினதுலயும் ஜெயிச்சிட்டோம். பன்னி இழுத்துட்டு போலாம் வாங்கன்னா வல்லவன். கிளம்பலாம் வல்லவா, அவசரம் இல்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னாரு கரிகாலர். இளவரசே, நீங்க டயர்டா இருக்கீங்கன்னு சொல்றத நான் இப்பதான் கேக்குறேன். குதிரை அடியில மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டீங்கல்ல அப்படின்னா. அதொன்னும் இல்ல வல்லவா, உடல் டயர்னஸை விட மனசுதான் ஈஸியா டயர்ட் ஆகுது. வந்த வழியா காட்டு வழியாவே திரும்பி போகணுமா? அந்த முட்டாளுங்களை திரும்பியும் பார்த்து கூட சேர்ந்து போகத்தான் வேணுமா? இல்ல இந்த ஏரியை கிராஸ் பண்ணி போயிட்டா என்னன்னு கேட்டாரு. கடவுளே, இந்த ஏரி என்ன கடல் மாதிரியில இருக்கு, இதை எப்படி கிராஸ் பண்றது? பண்ணிக்கிட்ட இருந்து என்னை தப்பிக்க விட்டு ஏரியில முக்கி கொல்லலான்னு பாக்குறீங்களான்னு கேட்டான் வல்லவன் அவன் பங்குக்கு. உனக்கு நீச்சல் தெரியாதுன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு வல்லவா. ஏன், என்னாலேயே கூட இவ்வளோ பெரிய ஏரியை நீந்தி கிராஸ் பண்ண முடியாது. ஒரு படகு கிடைச்சா நல்லா இருக்கும். கொஞ்சம் முன்னாடி கூட ஒரு படகு பார்த்தோமே, அது எங்கேயாவது பக்கத்துல தான் இருக்கும், அதை தேடி பிடிக்கலாமான்னு கேட்டார். குதிரைங்களை என்ன பண்றது, காட்டு மிருகங்களுக்கு வேட்டையாவட்டு ஒன்று விட்டுட்டு போயிடலாமான்னு கேட்டான் வல்லவன். அப்படி பேசிட்டு இருந்தவன் ஏதோ ஞாபகம் வந்த மாதிரி துள்ளி குதிச்சு எந்திரிச்சு, ஐயா புலி எங்கன்னு கேட்டான். ஹே, நானும் அதை மறந்தே போயிட்டே பாரு, பக்கத்துல எங்கேயா தான் இருக்கும், மறைஞ்சிருக்கும். யமன் பன்னி ரூபத்துல வராம ஒருவேளை புலி ரூபத்துல வரானுன்னு கேட்டாரு. ரெண்டு பேரும் சுத்தி முத்து உத்து உத்து பார்த்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தியத்தேவன் அங்க பாருங்கன்னு காட்டினான். ஏரியில தண்ணி கொண்டு வந்து சேர்க்கிற அந்த வாய்க்கால் வர வர சின்னதாகிட்டே போச்சு. அந்த சின்னதான இடத்துல வாய்க்கால் மேல ஒரு மரம் விழுந்து ரெண்டு கரையையும் தொட்டுட்டு இருந்துச்சு. பன்னி கூட சண்டை போட்டு செத்து போச்சுன்னு இவங்க நினைச்சிட்டு இருந்த புலி அந்த மரத்து பாலம் மேல மொள்ளமா ஊர்ந்து அடுத்த கரைக்கு போயிட்டு இருந்துச்சு. ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல, ஐயோ படகுல வந்த பொண்ணுங்க அங்கதானே இருக்காங்கன்னு கத்துனாங்க. இந்த கால்வாய் பக்கத்துல இருக்க தீவுல தான் அந்த பொண்ணுங்க கரை இறங்கி இருக்கணும்னா வல்லவன். வல்லவா, காயம்பட்ட சிறுத்தை புலி ரொம்ப ஆபத்தானதுன்னாரு கரிகாலர். பன்னியோட சேர்த்து புலியையும் கொண்டு எடுத்துட்டு போகணும்னா அவன். இந்த வாய்க்காலை எப்படி தாண்டது, குதிரை மரப்பாலத்து மேல நடக்காதேன்னாரு. தண்ணி கொஞ்சமாதான் இருக்கும், இறங்கி போலான்னு ரெண்டு பேரும் குதிரை மேல ஏறி வாய்க்கால்ல குதிரையே இறக்குனாங்க. தண்ணி அதிகமா இல்ல, ஆனா சேரும் சகதியுமா இருந்துச்சு. குதிரைங்க தட்டு தடுமாறி தத்தழிச்சு போச்சு. வல்லவனுக்கு கோடிக்கரை புதகுழி ஞாபகம் வந்துச்சு. அதுக்கு இது பரவாயில்லன்னு தோணுச்சு. கரிகாலர்கிட்ட அதை பத்தி சொல்ல ஆரம்பிச்சான். நண்பா, வெளியில உள்ள சேத்தை பத்தி பேசுற, மனுஷங்க மனசுல உள்ள சேத்த பத்தி என்ன நினைக்கிற? ஒரு தடவை கெட்ட எண்ணங்கிற சேத்துல இறங்குனாங்கன்னா அவங்களால கரையேறவே முடியாது தெரியுமான்னு கேட்டாரு. வல்லவனுக்கு இளவரசரோட மனசு எவ்வளவு சீறு மாதிரி குழம்பி கிடக்குன்னு புரிஞ்சுது. குதிரைங்க கஷ்டப்பட்டு கரைய கடந்துச்சு. காட்டுக்குள்ள ஜாக்கிரதையா நாலு பக்கமும் பார்த்துக்கிட்டே போனாங்க. கரிகாலர் அம்பு விட ரெடியா இருந்தார். வல்லவன் வேலை கையில ரெடியா வச்சிருந்தான். திடீர்னு காட்டுல கேக்குற சாதாரண சின்ன சத்தங்களை மீறி அம்மா அம்மா புலின்னு ஒரு பொண்ணோட அலறல் கேட்டுச்சு. மணிமேகலை மரக்கிளை மேல சிறுத்தைய பார்த்த அதே நேரத்துல வசந்த மண்டபத்துல சமைச்சிட்டு இருந்த தோழி பொண்ணும் அந்த புலிய பார்த்துட்டு அலர்னா. அந்த சத்தம் கரிகாலருக்கும் வல்லவனுக்கும் கேட்டு உடம்ப சிலிர்க்க வச்சுது. குதிரைங்களை வேகமா குரல் வந்த சைட்ல ஓட்டிட்டு போனாங்க. ஏரிக்கரையோட ஒரு கார்னர் திரும்பினதும் அவங்க பார்த்தது இதுதான். நந்தினியும் மணிமேகலையும்
குளிக்கிறதுக்காக இறங்கிட்டு இருந்த நேரத்துல பக்கத்துல சாஞ்சிருந்த மரக்கிளை மேல கொஞ்சம் கொஞ்சமா ஊந்து ஊந்து வந்துட்டு இருந்துச்சு புலி. பன்னியோட நடந்த சண்டையில நல்லா அடிபட்டு இருந்தாலும் அது அப்போ தா உயிரை காப்பாத்திக்கிட்டா போதுங்கிற நிலைமையில இருந்துச்சு. ஆனா புலி பேசுமா, அது யார்கிட்ட சொல்ல முடியும்? அதை தவிர யாருக்கும் அது அப்படி நினைக்குதுங்கிறதே தெரியாது. அது அடுத்த நிமிஷம் தண்ணியில இருக்க பொண்ணுங்க மேல பாய போகுதுன்னு தான் கரிகாலனும் வல்லவனுமே நினைச்சாங்க. இப்ப வல்லவனுக்கு வேலை யூஸ் பண்ணவே தயக்கமா இருந்துச்சு. வேல் தப்பி தவறி பொண்ணுங்க மேல பட்டுட்டா? ஆனா கரிகாலருக்கு அந்த மாதிரி சிந்தனையே கிடையாது. வல்வில் ஒரிக்கு அடுத்த வில்வித்தைக்காரராச்சே, நல்ல குறி பார்த்து விட்டார். அம்ப விர்றன்னு பாஞ்சு அம்பு போய் சிறுத்தையோட அடி வயித்துல பாஞ்சுது. சிறுத்தை ஒரு உருமல் போட்டுக்கிட்டு அந்த பக்கம் இருக்க பொண்ணுங்க மேல பாஞ்சுது. அங்க அடுத்த நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னு புரியவே இல்லை. சிறுத்தையும் காணும், பொண்ணுங்களையும் காணும். கொஞ்ச நேரம் கழிச்சு மூணு பேரும் மூணு இடத்துல இருந்து வெளியில வந்தாங்க. ஏரி தண்ணியோட ரத்தம் கலந்து செக்கச்செவேல்னு தெரிஞ்சது தண்ணி. இது நடந்ததும் என்ன நடந்துச்சோன்னு திகிலோட ரெண்டு பேரும் குதிரையில இருந்து குதிச்சாங்க. இதுக்குள்ள சிறுத்தை தண்ணியில கொஞ்ச தூரம் போயிடுச்சு. அது ஒரு வழியா செத்துருச்சுன்னு புரிஞ்சுது. பொண்ணுங்க ரெண்டு பேரும் புலியால எவ்வளோ காயப்பட்டாங்கன்னு தெரியல. ரெண்டு பேரும் தண்ணியில குதிச்சு பொண்ணுங்களை நோக்கி நடந்து போனாங்க. முதல்ல வந்தியத்தேவன் மணிமேகலை கிட்ட போனான். ஏன்னா அவனுக்கு நந்தினி கிட்ட போக பயமா இருந்துச்சு. மணிமேகலைக்கு காயம் எதுவும் இல்லை. புலி பாஞ்ச வேகத்துல அவளும் தண்ணியில விழுந்து முழுகி மூச்சு திணறிச்சே தவிர வேற ஒன்னும் இல்லை. வல்லவன் பக்கத்துல வரப்போறான்னு தெரிஞ்சதும் அவ மனசு படப்படக்க கண்ணை இறுக்கி மூடிக்கிட்ட. கரிகாலர் வல்லவன் கைய புடிச்சு நிறுத்தி நந்தினி பக்கம் அவனை அனுப்பிச்சுட்டு அவகிட்ட போனது மணிமேகலைக்கு தெரியாது. ரெண்டு கையாலையும் கரிகாலர் அவளை தூக்கிட்டு வந்து படித்துறையில ஏறி மேல போய் தரையில அவளை மெதுவா இறக்குற வரைக்கும் அவ கண்ணை திறந்தே பார்க்கல. கரிகாலருக்கு டவுட்டு, மூக்கல கைய வச்சு பார்த்தாரு. அப்பதான் மெதுவா கண்ணை திறந்தா. கண்ணை திறக்கும் போது கண்ணு வழியாவே அவ காதல வல்லவனுக்கு சொல்லிடுறதுங்கிற ஆர்வத்தோட திறந்தா. அவ முன்னால இளவரசரை பார்த்ததும் துள்ளி குதிச்சு அந்த பக்கம் உட்காந்தா. அவ ஏமாந்ததை கவனிச்சிட்ட கரிகாலர் சிரிச்சார். மணிமேகலை, ஏன் இப்படி துள்ளி தள்ளி போறேன்னு கேட்டாரு. வேத்த மனுஷங்க கைப்பட்டா பொண்ணுங்களுக்கு கூச்சமா இருக்காதான்னு கேட்டா மணிமேகலை. பொண்ணே, நான் வேத்து மனுஷனா? உனக்கும் எனக்கும் தான் கல்யாண பேச்சுவார்த்தை நடக்குதேன்னாரு. சுவாமி, அது நடந்தாதானே சொந்தமாக முடியும். அது வரைக்கும் நீங்க யாரோ தான்னா அவ. ஆனா அது உனக்கு இஷ்டமா இல்லையான்னு கேட்டாரு. மணிமேகலை கொஞ்சம் யோசிச்சுட்டு, ஐயா, நீங்க எல்லாம் தெரிஞ்சவர். சின்ன பொண்ணு கிட்ட போய் இப்படி பேசலாமா? என் அப்பா கிட்ட எல்லாம் பேசணும்னா. அப்போ உன் அப்பா ஓகே சொன்னாதான் நீ ஓகே சொல்லுவியான்னு கேட்டாரு. என் அப்பா சொன்ன பின்னாடி அவர் கேட்டா அவர்கிட்ட பதில் சொல்லுவேன். உங்ககிட்ட இதை பத்தி பேசவே எனக்கு கூச்சமா இருக்கு. புலி என்ன கொல்லாமையும் நான் தண்ணியில முழுகி போகாமையும் என்னை காப்பாத்திருக்கீங்க. அதனால நான் நன்றி உள்ளவளா இருப்பேன். அதனாலதான் நான் நீங்க கேட்டதுக்கு பொறுமையா இருக்கேன்னா மணிமேகலை. கரிகாலர் சிரிச்சுக்கிட்டே, மணிமேகலை, நீ கெட்டிக்காரி, ரொம்ப அழுத்தமானவ. ஆனா நீ இப்போ வல்லவன் உன்னை தூக்க வருவான்னு ஏமாந்துட்ட. அது எனக்கு தெரியும், மறைக்காத, என்னை ஏமாத்தாதன்னாரு. இளவரசே, என்ன பேசுறீங்க? நான் அறியா பொண்ணு, எதுக்கு உங்களை ஏமாத்த போறேன்னு கேட்டா. வீணா ஏன் சுத்தி வளைச்சு பேசுற? எனக்கு பதிலா வல்லவன் வந்து உன்னை தூக்குவான்னு பார்த்த. அவன் உன்னை தூக்கிட்டு வந்திருந்தா இவ்வளோ கடுமையா பேசுவியா? அவனை நினைச்சுதானே கண்ணை மூடிக்கிட்ட? திறந்து பார்த்தப்போ ஏமாந்துட்டேன்னாரு. மணிமேகலைக்கு வெக்கமா போச்சு. அப்புறம் தைரியமா, இளவரசே, உங்களுக்கு தான் மனசு தெரிஞ்சிருக்கே, அப்படி இருக்கும்போது எதுக்காக என்ன சோதிக்கிறீங்கன்னு கேட்டா மணிமேகலை. உன் மனசு எனக்கு தெரியும், அதே மாதிரி அவன் மனசும் எனக்கு தெரியும். உன் பரிசுத்தமான அன்புக்கு அவன் டிசர்விங்கே கிடையாது. அங்க பாரு, நந்தினியும் அவனும் கொஞ்சுறதையும் குலாவுறதையும் நந்தினி முகத்துல இருக்க சந்தோஷத்தையும் பாருன்னாரு. அவர் சொன்னப்புறம்தான் மணிமேகலை மத்த ரெண்டு பேரையும் கவனிச்சா. அந்த நேரத்துல அவ மனசுல பொறாமத்தி சுடர் விட்டு எரிஞ்சது. அங்க பேசிட்டு இருந்த வந்தியத்தேவனும் நந்தினியும் அவளுக்கு பட்டிருந்த காயத்தை பத்தி பேசினாங்க. நந்தினி தோள் மேல புலி நகம்பட்டு ரத்தம் கஷ்டிட்டு இருக்கு. நந்தினி இவள மாதிரி கண்ணை மூடிக்கெல்லாம் இல்லை. வந்தியத்தேவன் கையிலேருந்து இறங்கவும் இல்லை. ஆனா வந்தியத்தேவனுக்கு எப்படா இறக்கி விடுவோங்கிற அவசரம் இருந்துச்சு.
கரையை தொட்டதும் நெருப்பு தணலை தொட்ட மாதிரி டக்குன்னு இறக்கி விட்டான். தண்ணியில இருந்தாலும் அவ உடம்பு உண்மையிலேயே சூடா இருந்துச்சு. அவளுக்கு பதிலா இவன் பதறனான். நந்தினி சிரிச்சுக்கிட்டே, ஏன் இவ்வளோ பதட்டம், என்ன புலின்னு நினைச்சுக்கிட்டீங்களா, இல்ல புலிய காப்பாத்த நினைச்சு தப்பா என்ன காப்பாத்திட்டீங்களா, அதான் இவ்வளோ பதட்டமானு கேட்டா. அம்னி, இவ்வளோ கடுமையா சொல்லாதீங்க, உங்களை தொட்டு தூக்க வேண்டியதாயிடுச்சேன்னு வருத்தம்தான், வேற ஒன்றும் இல்லை. உங்களை தொட்டதுனால வந்த கலக்கம்தான்னா, குத்தம் உள்ள நெஞ்சு அதான் கலங்குதுன்னா. நான் ஒரு தப்பு செய்யலையேன்னா. தப்பு செய்யலையா? தஞ்சாவூர் கோட்டைக்குள்ள வர்றதுக்கே என் உதவி தேவைப்பட்டுச்சு உங்களுக்கு. முத்திரம் மோதிரம் கொடுத்தேன், அப்புறம் என் அந்த புறத்துக்குள்ள திருட்டுத்தனமா உள்ள வந்தீங்க, அப்பையும் உங்களுக்கு எதுவும் ஆகாம காப்பாத்தினேன். அதுக்கு என்ன பதிலுக்கு செஞ்சீங்க எனக்கு? எனக்கு தெரியாம என்கிட்ட சொல்லிக்காம திருட மாதிரி தப்பிச்சு ஓடிட்டீங்க. பழையாறையில குந்தவைய பார்த்த பின்னாடி என்ன பார்க்க வர்றதா சொன்னீங்க, ஆனா ஒண்ணுமே நடக்கல. இதெல்லாம் தப்பில்லையா அப்படின்னு கேட்டான். தேவி, இதெல்லாம் தப்புதான், ஒத்துக்கிறேன், ஆனா அது ஒன்னொன்னுக்கும் காரணம் இருக்கு. நான் மத்தவங்க கிட்ட வேலை பாக்குறவன், ஆதித்த கரிகாலர் என்ன சொன்னாலும் செய்ய வேண்டியவன். இதெல்லாம் நினைச்சு பார்த்தா என் மேல தப்பு சொல்ல மாட்டீங்கன்னா வல்லவன். ஆமாமா, புலிக்கிட்டே இருந்து ஒரு பொண்ணை காப்பாத்தணும்னா கூட கரிகாலர் சொல்லணும் உங்களுக்கு. தண்ணியில முழுகிற பொண்ணை கரை சேர்க்கறதுக்கு அவர் பர்மிஷன் வேணும் உங்களுக்கு, அப்படிதானே? நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அடடா, மணிமேகலையை காப்பாத்துறதுல உங்க இளவரசர் எவ்வளோ அக்கறையும் பரபரப்பும் காட்டினாரு. நான் தண்ணியில முழுகி செத்து போயிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பாரு. அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம நீங்க வேற என்ன காப்பாத்திட்டீங்கன்னு சொன்னான். அம்னி, அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நீங்க ஓலை அனுப்பியிருந்தீங்கன்னு தான் காஞ்சிபுரத்துல இருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காரு அப்படின்னா. ஆனா அவர் இங்க வராம இருக்கிறதுக்காக நீங்க அவசர அவசரமா குந்தவை கொடுத்த செய்தியோட வந்தீங்க போல. என்னாச்சு இப்போ? என் விஷயத்துல தலையிடுறதுக்கு முயற்சி செஞ்சா இப்படிதான் தூத்து போவீங்கன்னு திமிரா சொன்னா நந்தினி. இத மட்டும்தான் சொல்றாளா இல்ல பொதுவா சொல்றாளா? என்ன தென்னாவட்டு இல்ல வல்லவா, சூடா ஏதாவது திருப்பி பதிலடி கொடுடா. நீ எங்க தேவி தேவின்னு மரியாதை வேணும்னா கொடுப்ப, இவளுக்கு பதில் எல்லாம் கடவுள் தான் கொடுக்கணும். அடுத்த எபிசோட்ல இன்னும் என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Do you wish you were smarter? Well, so do we. But the next best thing? We could make you sound smarter. And to help you with this endeavor, we are Simplified, a podcast that attempts to break down the complex world around you with a little knowledge, a lot of poor jokes, and a ton of random trivia. Episodes out every Monday on the IVM Podcast app or wherever you get your podcasts. See ya! How many times have you motivated yourself to improve your sleep or lose weight? Or be more productive? How many times have you failed? Hi, my name is Ashton Doctor. Tune into my show, The Habit Coach Podcast, where we focus on creating small, tiny habits to improve your life instead of those big, impossible tasks. So make listening to me a habit every Monday, Wednesday and Friday on the IVM Podcast app or ivmpodcast.com or on your favorite podcasting app.